இந்த குடல் புண்களை எளிமையாக தீர்க்க முடியுமானால் தீர்க்க முடியும். குடல் புண் உள்ளவர்கள் புளிப்பை குறைத்து கொள்ள வேண்டும், காரத்தை குறைத்து கொள்ள வேண்டும். புளிப்பும் காரமும் குடல் புண்களுக்கு ஒத்து வராது. 5 நாளிலிருந்து 7 நாட்கள் இதை செய்துவிட்டால் எல்லாவிதமான குடல் புண்களும் ஆறிவிடும். வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கின்ற இன்றைய பகுதியில் நாம் பார்க்கப் போவது, கேட்கப் போவது குடல் புண்கள். இந்த குடல் புண்கள் வந்து நிறைய வகை இருக்கிறது. அது அல்சர் என்று சொல்வார்கள், பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர் என்று அல்சர் நிறைய வகைகள் இருக்கிறது. இந்த குடல் புண்களை எளிமையாக தீர்க்க முடியுமானால் தீர்க்க முடியும், எளிமையாக தீர்க்க முடியும். இந்த குடல் புண்கள் ஏன் வருகிறது முதலில், அதுதான் முக்கியம். காரண காரணம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் குடல் புண்கள் ஏன் வருது யோசிச்சு பாருங்க. நல்லாத்தானே இருந்தது குடல், ஏன் புண்ணாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசிக்கும் போது சாப்பிடலைனா அந்த பசியை தூண்டுகிற அமிலங்கள் அதிகமாக சுரந்து புண்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், இது ஒரு வகை. சாப்பிடுற பொருளில் அமிலத்தன்மை அதிகமாக இருந்தால், ஆசிட் ஃபுட் என்று சொல்வார்கள், அமிலத்தன்மை அதிகமாக இருந்தால் குடல் புண்கள் ஏற்படும், இது ஒரு வகை. நாம் சாப்பிடக்கூடிய மருந்துகள் இருக்கிறதல்வா, நோய்களை தீர்ப்பதற்காக நாம் சாப்பிடக்கூடிய மருந்துகளின் மூலமாகவும் குடல் புண்கள் ஏற்படுகிறது. மருத்துவர் ஒரு மருந்து கொடுக்கும்போது கூடவே அட்டாச்மெண்ட்டாக ஒரு சப்ளிமெண்ட்டை கொடுப்பார். அது எதுக்குன்னு சொன்னால் புண் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு. ஏன்னா அந்த மருந்தே வீரியமிக்கது, அரித்து விடும் உடல்களை. அதனால் நிறைய பேருக்கு வந்து மருந்து சாப்பிடும்போது வயிறு வந்து ஒத்துக்காது, வயிற்றில் புண் வந்துடும், மலச்சிக்கல் ஏற்படும், மலம் கட்டும், உடம்பு உஷ்ணத்திற்கு உள்ளாகும், உடம்பு உஷ்ணத்திற்கு உள்ளாகும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றாடம் இன்றைக்கு நம்ம வந்து அனுபவித்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இப்போ குடல் புண்கள் இருக்கிறதா, வயிறு வலிக்கும், இப்போ மருத்துவர்கிட்ட போனோன்னா அவர் எண்டோஸ்கோப்பி எடுக்கணும் அப்படின்னு, உள்ளே வந்து ஒரு கேமராவை விட்டு பைப் மூலமாக விட்டு உள்ளெல்லாம் பார்த்து எங்கே புண் இருக்குது என்ன இருக்குது அப்படின்லாம் பார்த்து அவர் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் குடல் அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மருந்துகள் கொடுப்பாங்க, மாத்திரைகள் கொடுப்பாங்க, இப்படியே ஓடும் காலம், இப்படியே ஓடும். இந்த குடல் புண் உள்ளவர்கள் புளிப்பை குறைத்து கொள்ள வேண்டும், காரத்தை குறைத்து கொள்ள வேண்டும். புளிப்பும் காரமும் குடல் புண்களுக்கு ஒத்து வராது. குடல் புண் உள்ளவர்கள் அந்த கறி சாப்பிடக்கூடாது, மீன் வேணால் சாப்பிடலாம், முட்டை சாப்பிடலாம், கோழி, கருவாடு, நண்டு, இந்த எறா, அப்புறம் கறி வகைகள், இவைகளெல்லாம் விட்டுருணும். என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு பொருள்கள் இருக்கிறது குடல் புண்களை ஆற்றுவதற்கு. மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி கீரையை மசியல் செய்து அல்லது அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் பொரித்து கீரையை வந்து பருப்பு போட்டு அரைத்து அந்த மணத்தக்காளி கீரை வந்து குடல் புண்களை ஆற்றுவதற்கு நல்ல பலனை தரக்கூடியது. சுண்டக்காய் அதே போல், சுண்டக்காய் கூட வந்து குடல் புண்களை சரி செய்வதற்கு பயன்படக்கூடிய ஒரு அருமையான பொருள். மூலிகை பொருள்களில் அதிமதுரம் வந்து குடல் புண்களை ஆற்றுவதற்கு பயன்படுகிறது. இப்போ குடல் புண் உள்ளவர்கள் கடினமான உணவுகளை எடுத்துக்கொள்ளாது. அந்த கடினமான உணவுகள், ரொம்ப வேலை கொடுக்குற உணவுகள் எடுத்துக்கொள்ளாது. எளிமையான உணவுகள், இட்லி, இடியாப்பம், புட்டு, குழைத்த சோறு, நல்ல பழங்கள், அந்த பழங்களில் கூட சாத்துக்குடி கூடாது, ஆரஞ்சு கூடாது, புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசிடை வந்து அதிகப்படுத்திடும், அது எல்லாத்தையும் தவிர்த்துடணும், புரியுதுங்களா? எளிமையான ஒரு வீட்டு வைத்தியம் இருக்கிறது, எளிமையான ஒரு வீட்டு வைத்தியம் இருக்கிறது. முட்டை இருக்கிறது அல்லவா, முட்டை வெள்ளை கரு, முட்டை வெள்ளை கரு, நாட்டு முட்டையாக இருந்தால் நல்லது, நாட்டுக்கோழி முட்டை நல்லது.
நாட்டு பசும்பால் இருந்தால் நல்லது, இல்லைனால் மற்ற பால். இந்த பசும்பாலை நன்றாக கொதிக்க வைத்து காய்த்து அப்படியே ஒரு டம்ளர் வச்சுக்கோங்க. அந்த பசும்பாலில் இந்த முட்டை வெள்ளை கருவை போட்டு நல்லா அடிங்க, கலக்குங்க. நல்லா கலக்கிட்டு காலையில் எழுந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுடைய மலத்தெல்லாம் வெளியேற்றிருங்க. வயிறு சுத்தமான பிறகு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இந்த பசும்பாலில் கலக்கி அந்த முட்டை வெள்ளைக்கரு போட்டு கலக்குனீங்க இல்லையா, அதை வந்து எடுத்து குடிங்க. காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. குடிச்சிட்டு 2 மணி நேரம் எதுவும் சாப்பிடக்கூடாது. 2 மணி நேரம் எதுவும் சாப்பிடாமல் நீங்கள் 5 நாளிலிருந்து 7 நாட்கள் 7 நாட்கள் இதை செய்துவிட்டால் எல்லா விதமான குடல் புண்களும் ஆறிவிடும். எல்லா விதமான குடல் புண்களும் அது ஆறிவிடும். இது எளிமையான வைத்திய முறை. பால் 10 ரூபா, முட்டை 10 ரூபா, 20 ரூபா, 7 நாளைக்கு 140 ரூபா. முடிஞ்சிச்சா வேலை? இங்கே உள்ளே வந்து கேமரா விட்டு பார்க்க வேண்டாம், ஸ்கேன் எடுக்க வேண்டாம், எதுவும் வேண்டாம், அருமையாக முடிச்சிடலாம். புரியுதுங்களா? இந்த குடல் புண்களை ஆற்றுவதற்கு இது ஒரு வழிமுறை. ஐயா, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, ஏதாவது மருந்து இருந்தால் சொல்லுங்க ஐயா, வாங்கி சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அல்மா சித்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருந்துகள் லிவர் ஃப்ரீ என்கின்ற சூரணம். லிவர் ஃப்ரீ, 7 ஆதி சூரணம், சுண்டை வற்றல் சூரணம், அதிமதுரம், இவைகளை வாங்கி சாப்பிடுங்கள். உங்களுடைய குடல் புண்கள் ஆறிவிடும். உங்களுடைய குடல் புண்கள் ஆறிவிடும். இதை பயன்படுத்துங்கள்.